கைஸ், நான் வந்து எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்முனையில் நம்மோட ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில். உண்மையிலே நான் பார்த்து வியந்த மனிதன் சொல்லி சொன்னால் என்னுடைய குருநாதர் தான். ஸோ நான் இங்கிலீஷ் படித்தது, இங்கிலீஷில் வந்து இவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக என்னால் கொஞ்சம் மேலும் சம்திங் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க காரணம் வந்து என்னுடைய குரு என்று சொல்லலாம். ஸோ எனக்கு படித்தது அந்த குருநாதர் தான். ஸோ சடன்லி அவரை ரோட்டில் பார்த்தேன், எப்படியான ஒரு வியூவில் பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், அவர் வந்து பார்ட் டைமாக வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிறாரு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஏஎம்ஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது தானே, அதுக்கு சரியாக பக்கத்தில். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டியான வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்க 12 மணி வரைக்கும் வச்சிட்ருப்பாங்க. ஸோ ஷாப் வந்துட்டு 12 மணி வரைக்கும் ஓப்பனில் இருப்பாங்க. இங்கே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே மார்க்கெட்டில் வாங்குகிற ப்ரைஸிங் தான் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் லேட் நைட்டில் ரொம்ப ரஷ் பண்ணி எல்லாம் மார்க்கெட் போயிட்டு வாங்க தேவையில்லை. கட்டாயம் இங்கே அந்த ஏஎம்ஹெச் பக்கத்தில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே நல்ல ப்ரைஸுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். ஸோ நானும் வாங்குறதுக்கு தான் வந்தேன் சார். டோட்டல் என்ன சார் நம்மளோட? 490. ஓகே சார். ஸோ நானும் கொஞ்சம் வாங்கினேன் நாளைக்கு தேவைக்கு. ஸோ காசை கொடுப்போம். சார் நம்மட பெக் எடுத்தாச்சு. உண்மையிலேயே சாரை பாராட்டணும் சார். உண்மையிலேயே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சார் வந்து. இப்போ எதுலேயும் வந்து உண்மையில் இதில் ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய பேர் வெக்கப்படுவாங்க சார். ப்ரொஃபஷன் வந்துட்டு வேறு, டீச்சிங், அப்புறம் வந்து டிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, பார்ட் டைம் இது செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் சம்திங் இது எல்லாமே இன்கம் சோர்ஸ் தானே என்ன. ஸோ இது ரொம்பவே பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ சார். ஓகே கைஸ், தேங்க்யூ. நானும் போகிற டைம் ஆகிட்டு.